புதிய கல்விக் கொள்கையை ஆராய்வதற்கு உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, துணைவேந்தர் நிலையில் இருக்கும் கல்வியாளர்கள் கொண்ட குழுவிற்கு துணைவேந்தர் நிலையில் இருக்கக்கூடியவர்தான் தலைவராக இருக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 6 துணைவேந்தர்கள் கொண்ட வலுவான குழுவின் தலைவராக உயர்கல்வித்துறை செயலாளரை நியமித்துள்ளது நியாயமற்ற அணுகுமுறை என குற்றம் சாட்டியுள்ள அவர், தமிழக அரசு இந்த முடிவை மறு ஆய்வு செய்து குழுவை மறுசீரமைத்து கல்வியாளர் ஒருவரை தலைவராக கொண்ட குழுவாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிரான கூறுகள் இருப்பதால் இதுவரை கட்டமைக்கப்பட்ட பொது உயர்கல்வி நிறுவனங்கள் இனி இல்லாமல் போகக்கூடிய சூழல் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு குறிப்பிட்டுள்ளார். 6 துணைவேந்தர்களை கொண்ட ஒரு வலுவான ஒரு குழுவில் அந்த குழுவுக்கு தலைவராக பள்ளி உயர்கல்வித்துறையினுடைய செயலாளரை நியமித்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை. இதுவரைக்கும் அவ்வாறு நடந்ததே கிடையாது. ஒரு கல்வியாளரை, அதுவும் துணைவேந்தர் நிலையில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை கொண்ட குழுவுக்கு துணைவேந்தர் நிலையில் இருக்கக்கூடியவர் தான் ஒருவர் தலைவராக இருக்க முடியும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான பல கூறுகள் இதில் இருக்குது. சமூக நீதிக்கு எதிரான பல கூறுகள் இருக்குது. எனவே இதில் அனைத்து தரப்பட்ட மக்களுடைய கருத்தையும் கேட்டு அந்த குழு வந்து அரசுக்கு பரிந்துரையை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறோம்.